இதை நீங்க மூணு நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க. எப்பேற்பட்ட விஷ காய்ச்சலும் குணமாயிடும். டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, மஞ்சள் காமால, விஷ காய்ச்சல் எது இருந்தாலும் சரி, அதை குணமாக்கிறது மட்டும் இல்லாமல் காய்ச்சலால் வந்த உடல் வலி, மூட்டு வலி இதை எல்லாத்தையும் இது சரி பண்ணும். இது ஒரு எளிய வீட்டு வைத்தியம்தான். குறிப்பாக கொசுக்கள் மூலமாக பரவுற டெங்கு காய்ச்சலை குணப்படுத்துறதுக்கு இது ரொம்ப உதவும். டெங்கு பாதிப்பு வந்தாலே நம்ம பிளேட்லெட்டோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிடும். பிளேட்லெட் வேகமாக குறையிறது நோயோட தீவிரத்தோட அறிகுறி தான். அதனால உடனே நம்ம பிளேட்லெட்டை எண்ணிக்கையை அதிகரிச்சுக்கணும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட்டோட எண்ணிக்கை குறைவு கோவிடோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கு. சரி வாங்க, இதை போக்குறதுக்கான இந்த பானத்தை எப்படி தயார் செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கல்வத்தை இதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இதுல ஒரு 10 மிளகை எடுத்து போட்டுக்கிறேன். 10 மிளகு இருந்தா பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலான்னு சொல்லுவாங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் இதுல சேர்த்துக்கிறேன். ஜீரகம் நாம சாப்பிட்ட உணவை நல்லா செரிக்க வைக்கிறதுக்கு உதவும், அகத்தை சீராக்கும். அடுத்ததா 4 கிராம்பை எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கிராம்பும் உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. கடைசியாக 2 ஏலக்காயை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கல்வத்தில் போட்டிருக்கிற எல்லாத்தையும் லேசாக நசுக்கிக்கணுங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு இதை இடிச்சுக்கிட்டால் போதும். நாம் ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் இதை தயார் செய்ய போகிறோம். இதை ஒரு பவுலில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோம். இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சேர்க்கறதுக்காக பப்பாளி இலைகளை பறித்து வச்சுருக்கேன். இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பப்பாளி இலை பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை எதிர்க்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதை மாதிரியான விஷ காய்ச்சலுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும். இதில் 7 வகையான ஃபீனால் சேர்மங்கள் இருக்குது. இதில் இருக்கிற குவர்செட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா டெங்கு வைரஸில் இருக்கிற மூலக்கூறுகளை அழிக்கிறதுக்கு உதவுது. பப்பாளி இலை சாரை நம்ம எடுத்துக்கிறது மூலியமா நம்ம உடம்புல பிளேட்லெட் செல்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சுக்க முடியும். இது செரிமானத்துக்கும் உதவும், அதுக்கேற்ற நொதிகளும் இதில் இருக்கு. பப்பாளி இலையை எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு இதில் சேர்த்துக்கிறேன். பப்பாளி இலை பெரிய இலையாகவும் இருக்கும், சின்ன இலையாகவும் இருக்கும். ஒரு 3 வெத்தலை அளவுக்கு உள்ளதை எடுத்து போட்டால் போதும். இதை நல்லா கொதிக்க விடணுங்க. இது தண்ணி சூடாக இருக்கும் போதே நாம் ஏற்கனவே இடித்து வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் பொடியையும் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. பப்பாளி இலையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குது. இதில் கால்சியம், பொட்டாசியம், சோடியம், மேக்னீசியம், இரும்பு, கனிமம் எல்லாம் இருக்குது. ரத்தத்தில் உள்ள ரத்த தட்டுகள் குறைஞ்சிதுன்னா அது பல்வேறு நோய்களை ஏற்படுத்தும். அப்பப்போ மாதத்துக்கு ஒரு தடவையாவது பப்பாளியை இதை மாதிரி கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த செல்களோட உற்பத்தியை அதிகரிச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல உள்ள கல்லீரலோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மஞ்சள் காமாலை, புற்றுநோய் இதெல்லாம் வராமல் இது பாதுகாக்கும். இதை பாருங்கள், இது கொதிக்கிற சமயத்திலேயே சுவைக்காக கொஞ்சம் கருப்பட்டியையும் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கரையணும். இந்த 1 டம்ளர் நீர் 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இதை பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை நிறுத்திக்கலாம். இப்போ இதை வடிகட்டிக்கணுங்க. இந்த 1/2 டம்ளர் கஷாயத்தை பொறுக்கிற சூட்டில் குடிக்கணும். இதை காலையிலேயும் மாலையிலேயும் 2 வேளை குடிக்கணும். 3 நாள் தொடர்ந்து குடிச்சிட்டு வாங்க. எப்பேற்பட்ட வைரஸ் காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் குணமாயிடும். காய்ச்சலால் வந்த மூட்டு வலி, உடல் வலி எல்லாம் சுத்தமாக மறைஞ்சிடும். டெங்கு, மலேரியா, டைஃபாய்டு, மஞ்சள் காமாலை இதை மாதிரி எது இருந்தாலும் சரி, அதை எல்லாத்தையுமே இது குணமாக்கும். ஆனால் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் இந்த பானத்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி மருத்துவரோட ஆலோசனை தேவை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க.